ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வ்ளாகில் பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் நிறைய செடி இடமாற்றி வைக்கிறோம். புதுசாக சில செடியெலாம் போட்டிருக்கோம். ரொம்ப செடி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துருச்சு. ஸோ நிறைய அப்டேட்ஸ்லாம் பண்ண போகிறோம். இன்னும் நிறைய வித்தியாசமான செடியெல்லாம் வைக்க போகிறோம். அதை எப்படி நம்ம செழிப்பாக வளர்க்குறதுன்னு நான் வந்து நிறைய இதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அமேசான் ஆர்டர் பண்ணி ரெண்டு வாட்டியும் தப்பான பொருள் அனுப்பிச்சிட்டாங்களே, இப்போ அதை ஆர்டர் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ணி புதுசாக ஆர்டர் பண்ணி என்ன பொருள் வந்துச்சுன்றதையும் காட்டுறேன். அதுக்கு நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக், ஷாப்பிங், ட்ராவல் எல்லாமே வரப்போகுது. ரெசிபிஸும் நிறைய வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் உருளியில் பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அன்னைக்கு காலையில் குழந்தைங்களுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. பட் லட்டுக்கு வந்து ஸ்கூலில் வந்து அனுப்பலை. அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான இது ப்ராக்டிஸ்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ வந்து அவள் ஒரு இதில் ஜாயின் பண்ணியிருந்தா, அது ஏன் அவள் அதில் போகலை என்னன்றது நான் ஃப்யூச்சரில் ஒரு அப்டேட்டில் நான் சொல்கிறேன். ஏன் அவள் கலந்துக்கலாம், எல்லாமே சூப்பராக பண்ணியும் கடைசியில் அதில் ஜாயின் பண்ண முடியாத சுச்சுவேஷன், அது ஏன் என்னன்றது நான் ஃப்யூச்சரில் ஒரு முக்கியமான விஷயத்தினால தான் செய்ய முடியல. பட் அது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எங்களோட இன்னொரு நெய்பர் ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பூ கொடுத்துட்ருந்தாங்க வெளியில் வைக்கிறது. இது மாடு திங்காமல் இருக்கிற மாதிரியான செடியெல்லாம் நம்ம காம்பவுண்டுக்கு வெளியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தோம். அதில் ஒன்று கொஞ்சம் பின்னாடி வச்சுருந்தோம். அதுமாதிரி நம்ம கொத்தமல்லி தூவியிருந்தோம் இல்லையா டபுள், அது நல்லா சூப்பராக முளைச்சி அந்த கொத்தமல்லியோட ஷேப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி கொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை செடியெல்லாம் புதுசாக மாற்றி நட்டு வைக்கணுன்ட்டு அதுக்கான இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம கிள்ளி விட்டு வர வர இந்த புதினா, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொன்னாங்கண்ணி கீரைலாம் நல்லா துளுத்து சூப்பராக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. தரையில் போட்டது எல்லாமே நல்லா வந்திருக்கு. இன்னும் வந்து நம்ம இதில் வந்து வாழைக்கட்டை இன்னும் கொய்யா நிறைய இதெல்லாம் போடணும். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணும்போது இந்த சின்ன இடத்துல எப்படி கரெக்டாக அதை ஃபார்ம் பண்ணி வைக்கிறது, எப்படி வச்சா செழிப்பாக இருக்கும் அப்படின்றதுல நானும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னென்னலாம் நான் பண்ணுறேனோ அதையும் உங்களோட ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம அந்த கத்தாழை செடி உள்ளேயே இருக்குது. ஸோ இது எல்லாமே காம்பவுண்ட் வெளியில் நாங்கள் எல்லார் வெளியும் எல்லாமே செடியெல்லாம் சூப்பராக வச்சு காம்பவுண்ட்லாம் ஏற்றி செழிப்பாக்கிட்டாங்க. நம்ம வீட்டில் தான் இனிமேல் எதுவுமே விற்காமல் இந்த வெளிப்பக்கம். ஸோ அந்த கொஞ்சம் கத்தாழையெல்லாம் வெளியில் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. ஸோ சின்ன புதுசாக கண்ணெல்லாம் விட்டுருந்துச்சு. ஸோ அது வெளிப்பக்கம் வச்சுட்டு குரோட்டன் செடி மாதிரி உள்ளது, அரளி செடி வாங்கியிருந்தோம் ரோஸில். ஸோ இன்னும் ரெண்டு மூணு கலர்லாம் இருக்குது, அதையும் வாங்கி வெளியில் எல்லாத்தையும் வச்சுட்ருந்தோம். நல்ல வெயில் டைமில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து லஞ்சு இது பிரேக்ஃபாஸ்ட்டில் எதுவுமே நான் ஷூட் பண்ணல. இது தான் எனக்கு ஃபுல் டே போட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக மதியானம் லஞ்சு வந்து சிம்பிளாகவே பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ குனிஞ்சு நிமிந்து அவர் லைஃப்பில் வேலை பார்த்துருக்க மாட்டார். இருந்தாலும் வீட்டை அழகுப்படுத்தணும், வீடு அழகாக காட்டணுன்றதுக்காண்டி ரொம்ப எஃபர்ட் போட்டு உட்காந்து குழியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தார். இந்த சோத்துக்கத்தால், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரளிச்செடி, அந்த குரோட்டன் செடியெலாம் வச்சுது. பெரிய செடியுமே வெளியில் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து வலை போட தேவையில்லை, மாடெல்லாம் வந்து சாப்பிடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வருது ஃப்யூச்சரில் அப்படின்றத நம்ம பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வருது என்னன்ட்டு. இப்போ நானும் லட்டும் என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா, நாங்கள் வந்து சூப்பர்வைசிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இது இப்படி வைங்க, அங்கே கொஞ்சம் எப்படி தங்க, இதை கொஞ்சம் அப்படி தள்ளுங்க அப்படின்னு தள்ளு 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 அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு காண்டித்திட்டு இருந்தோம். அம்மா வந்து இதெல்லாம் எடுத்து கொடுக்க அவங்க வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிலதெல்லாம் அவங்களுக்கு, எனக்கும் தோட்டத்தை பற்றி பெருசாக தெரியாது, அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ ஒன்றுன்னா இப்போ தான் நாங்களே லேர்ன் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து. அது வரைக்கும் நான் லட்டு வந்து ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி ரொம்ப போய் அவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு டான்ஸு ஆடுப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த இடத்துல இந்த உச்சி வயலில் போட்டிக்குள்ளே எப்படா உட்காந்து ஆடுறீங்கன்னு நினைக்கலாம். எங்கள் வீட்டு போட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா செம்ம காத்தடிக்கும். இப்போ ஏப்ரல் மாதம் நல்ல சித்திரை வயலில் கூட இந்த போட்டிக்குள்ளே உட்காந்திங்கன்னா ஃபேனு எதுவுமே தேவையில்லை, அப்படி காத்தடிக்கும். நான் வந்து தொடக்கட்டையை வச்சுக்கிட்டு சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தா. இப்போ அந்த பாட்டு இதில் போட்டோன்னா உங்களுக்கு இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும். பட் இதில் காப்பிரைட் ப்ராப்ளம் வரும்ன்றாலும் நான் அந்த பாட்டெல்லாம் சேர்க்கலை. ஸோ நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோன்ற பேரெல்லாம் வெளியே ரொம்ப அவங்களுக்கு காண்டேத்திட்டு இருந்து என்னாலேயும் முடியல. சரியான தலைவலி சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தேன். முத நாளும் அழைச்சலே, அதோட வந்து டேப்லெட்டாக போட்டு போட்டு சுத்திர மாதிரியே இருந்துச்சு. சைன டேப்லெட் போட்டு அதனால் நான் அப்படியே பேசாமல் உட்காந்துட்டேன். காற்றுல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த காற்றுக்கும் அதுக்கும். அவள் தான் உட்காந்து தொடப்பத்தோடு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அதுக்குள்ளே அவங்க செடியெல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து எங்கே பார்த்தாலும் தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் அம்மா ஒரு வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் விளக்கமர வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ரொம்ப அற்புதமான டான்ஸ் பாப்பா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி அவளை அங்கே போய் தொந்தரவு பண்ண விடாமல் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவளை உள்ளே அனுப்பிட்டு தான் அப்புறம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் அப்புறம் வீடியோ எடுத்தேன். நல்ல வீடு, அப்பயும் வெயில் குறையில, வெயிலில் உள்ளே எப்படி இருந்துச்சு வெளியே எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ அந்த குரோட்டன் செடி, கத்தாழை, அப்புறம் வந்து அரளி செடி இதெல்லாமே வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான செடியெலாம் வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி வருது, மாடு வந்து இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நீங்கள் வலையெல்லாம் வைக்க தேவையில்லன்னு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இங்கே வந்து இந்த காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா அழகாக லைட்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சுன்னா அந்த லைட்டு நம்ம
லைட் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நைட்டில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதேமாதிரி இந்த நான் நினச்ச மாதிரி இந்த கருவேப்பிலை செடி அவ்வளோ ஈஸியாக வராது, பட் வச்சுருக்கோம், எப்படி வருதுன்றது ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அப்புறம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பொருளை பற்றி இப்போ சொல்கிறேன். நான் என்ன பண்ணால் ப்ரெஸ்டீஜில் மாற்றி ஆர்டர் பண்ணிட்டேன். ட்ரைப்ளையில் போரோஸ் இல்லை, நான் வந்து டீப் கடாய் தான் ஆர்டர் பண்ணிட்டேன் 24 சென்டிமீட்டர். பட் 20 சென்டிமீட்டரே திருப்பி ரெண்டு வாட்டி கேன்சல் பண்ணி ஆர்டர் பண்ணனால அதே 24 சென்டிமீட்டரில் நம்ம ஆல்ரெடி வந்து சாஸ் பேன் வாங்கியிருந்தோம்லே, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே ப்ராண்டில் அதே மாதிரி மாடலில் ஹார்ட் அனடைஸ்லேயே வந்து ஆஃபர் ரேட்டில் 1320 ரூபாய்க்கு வாங்கினோம். ஒரிஜினலிட்டி வந்து 1800 ரூபா இது ஆஃபரில் எனக்கு கிடச்சிச்சு. இது வந்து நம்ம வறுக்கிறதுக்கு, பொறிக்கிறதுக்கு, குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுமாரி அந்த பேனும் நான் இன்னும் ஒர்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை பேனும் ஃப்ரை பேனும் நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. அதையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த செடியெல்லாம் எப்படி நம்ம வளர்க்கலாம், என்னெல்லாம் பண்ணால் சூப்பராக வளரும், இந்த அப்டேட்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் பண்ணுறேன். சில நம்பர் நிறைய ட்ராவல் பிளாக் வரப்போகுது, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரப்போகுது, நம்ம வீட்டோட டூர்லாம் கூட நிறைய ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு டைம் இல்லை டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுனால. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க, அப்போ தான் எனக்கு மோட்டிவேட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து லைக் கொடுத்துங்க, லைக் பண்ணுங்கள். எதாவது கமெண்ட் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த கடாயும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், நல்ல ரிவ்யூ போட்டிருந்தாங்க, அதனால தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஃப்யூச்சரில் இதில் நம்ம ரெசிபிலாம் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரைப்பில் இது வந்து பார்த்திங்கன்னா 1540 போட்டிருந்தேன், 1340 ரேட் சொல்லியிருந்தாங்க. இது வந்து அதில் 20 ரூபா குறைச்சேன், 1329 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.